குருவே சரணம். மகாவிஷ்ணு அண்ணாக்கு நான் எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தாது. நான் இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ கூட எனக்கு கூஸ் பம்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி என்னோடய அப்பா வந்துட்டு நான் உங்கள் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு. நாங்கள் எவ்வளோ தேடியும் கிடைக்கவே இல்லை. உடனடியாக நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு தான் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் மகாவிஷ்ணு அண்ணாக்கிட்ட அப்போ உடனடியாக என்ன எங்களால் பேச முடியல, காண்டாக்ட் பண்ண முடியல. பட் ஒரு 10 நாள் கழித்து அவரே என்கிட்ட பேசினார், மகாவிஷ்ணு அண்ணா பேசினார். இன்னும் இல்லடா கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் இப்படி சொன்னதே வந்து எனக்கு அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, அவ்வளோ சந்தோஷம் நான் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை என் லைஃப்பில். அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துலேயே வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா வந்துட்டாரு, என்னமோ நான் கடவுளை நான் பார்த்துட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னே எனக்கு தெரியல நிஜமா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சு வேமா அப்படின்னு சொன்னார். நானும் அனுப்பினேன். அனுப்பிட்டு அவர் என்ன பண்ணார் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் அடுத்த நாள் நைட்டு வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து கால் வருது. ஆனால் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். என்ன மிராக்கிள் என்ன ஏது எதுவுமே தெரியல. இந்த மாதிரி சொன்னார், நான் 2 நாளில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 2-3 டேஸில் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ வீட்டில் தான் இருக்கார். இந்த மாதிரி சொன்னார், இங்கே வந்து கூட சொன்னார், ஏதோ ஒரு சக்தி தான் என்ன வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு, இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஃபுல்லரிக்குது எனக்கு. மகாவிஷ்ணுவன்னா சாதாரணமான பிறவியே கிடையாது. நான் எப்படி சொல்கிறது, ஒரு தேங்க்யூ சொல்லி இல்லை வந்து நான் என்ன சொன்னாலும் இதுக்கு ஈடாகாது கண்டிப்பாக. அந்த நாள்லாம் வந்து எனக்கு தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவும் நேர்லலாம் பார்த்தா நான்லாம் அவ்வளோதான், நான் அப்போவே முக்தி அடைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பா என்ன ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களோட பிரார்த்தனை உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ எல்லா நன்றியும் உங்ககிட்ட நான் சொல்லணும். எப்படி நான் சொல்கிறது, எனக்கு தேங்க்ஸ் சொல்லியெல்லாம் இதெல்லாம் வந்து ஈக்குவல் ஆகாது. ரொம்ப 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 நன்றி. நீங்களும் மகாவிஷ்ணு அண்ணாவும் அப்புறம் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை வாலண்டியர்ஸ் எல்லாரோட தலைமுறையே நல்லா இருக்கணும் நான் மனசார சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். குருவே சரணம்.